இந்த வருஷம் ஐபிஎல்ல டெல்லி டேரிங்ஸ் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. டீமோட ஓனர் மிஸ்டர் ரமேஷ் மல்ஹோத்ரா இந்த விஷயத்தில் ரொம்ப அப்செட்டாக இருந்தார். டீமோட கேப்டன் ரோஹித் வர்மாவை அவர் இருந்த ஹோட்டல் ரூமுக்கு வர சொன்னார். அப்போ தான் அவன் ரூம்லேருந்து விசேஷ் டீமோட வைஸ் கேப்டன் வெளியே போகிறத அவன் கவனிச்சான். அட, நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க? சும்மா வந்தேன், ஒருத்தரை பார்க்கலாம் வந்தேன். விசேஷ் அந்த இடத்த விட்டு போனார். அப்புறம் ரோஹித் ரமேஷோட அறைக்கு வந்தான். ரோஹித், நான் இந்த விஷயத்தால ரொம்ப அப்செட்டா இருக்கேன். அதாவது இந்த தடவை நம்மளுடைய டீம் உண்மையிலேயே நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. ரமேஷ் சார், நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், டீம்ல நிச்சயமா சேஞ்சஸ் இருக்கணும்னு. ஆனா நீங்க அதை கேட்கவே இல்லை. விசேஷ் ஒரு நல்ல பிளேயரே கிடையாது, அவரை நாம டீம்ல இருந்து நீக்கணும். நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரோஹித் ரொம்ப கோபத்தோட ரமேஷ் கிட்ட வந்தான். நீ என்ன ஏமாத்திருக்க? நீ விசேஷ கேப்டன் ஆகணும்னு நினைக்கிற, என்ன டீம்ல இருந்து வெளியே எடுக்கணும்னு நினைக்கிற. நீ பணத்துக்காக இவ்வளவு கீழ்த்தனமா போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். ரோஹித் கோபத்தோட வெளியே போனான். அப்புறம் ரமேஷ் பயந்து போய் ஒரு போன் பண்ணாரு. மறுநாள் ரமேஷ் அவரோட டீமோட உட்கார்ந்திருந்தாரு. நான் இந்த விஷயத்தை ரொம்ப வேதனையோட சொல்றேன். அதாவது நம்ம கேப்டன் ரோஹித் வர்மா இறந்துட்டாரு. இன்னிலிருந்து உங்க கேப்டன் யாருன்னா விசேஷ் யாதவ். எல்லாரும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ்ல இப்ப கூட எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வரல. ரமேஷ் தன்னோட ரூம்ல ரொம்ப டென்ஷனோட நடந்துகிட்டு இருந்தாரு. அப்பதான் ஒரு உருவம் ஜன்னல் வழியா ரமேஷ பாத்துக்கிட்டு இருந்துச்சு. விசேஷ், இன்னும் ஒரு மணி நேரத்துல என்ன வந்து ரூம்ல பாரு, மொத்த டீமோடையும் வா. அவரோட ரூம் லைட்ஸ் எல்லாமே திடீர்னு மினுமினுக்க ஆரம்பிச்சது. பயத்துல ரமேஷ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தாரு. அவரோட ரூம்ல இருந்து ரிசப்ஷனுக்கு போன் பண்றதுக்காக போன் எடுக்க போனாரு. ஆனா அவரோட போனோட வயரு கட்டா இருந்தது. என்ன இது? அவர் ரூமை விட்டு வெளியே போகிறதுக்காக கதவை திறந்தாரு. ஆனா அவரால் அந்த கதவை திறக்க முடியல. திடீர்னு அவருக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. எங்கிட்ட இருந்து எங்க தப்பிச்சு ஓட பாக்கற? ரமேஷ் பயந்து போய் பின்னாடி திரும்பினாரு. அப்ப ரோஹித்தோட ஆத்மா அவர் முன்னாடி நின்றுட்டு இருந்ததை அவர் கவனிச்சாரு. அவனுடைய தலையில ரத்தம் வடிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அவனுடைய முகத்துல கண்ணாடியால கிழிக்கப்பட்ட சின்ன சின்ன கோடுகள் இருந்துச்சு, கண்ணாடி துண்டுகள். அப்புறம் அவனுடைய கண்கள்ல மொத்தமா கோபத்தினால சிகப்பா மாறி இருந்துச்சு. நீ உயிரோட தான் இருக்கியா? ஆமா, நான் தான். நீ என்ன நினைச்ச, நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சியா, இல்ல இது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சியா? ரமேஷ் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணாரு. அப்போ அறந்து போன டெலிஃபோன் வயர் அவரோட கழுத்தை போட்டு நெரிச்சுது. அப்புறம் அவரு கீழே விழுந்துட்டாரு. என்ன வேணும் உனக்கு? நான் உன்னை கொல்லலையே. என்ன கொண்டது உன்னுடைய ஆட்கள் தானே? இல்ல, நான் வந்து விசேஷ் சொன்னதுனால தான் இதெல்லாம் செஞ்சேன். நீ என்ன மிரட்டினதுக்கு அப்புறம் நான் விசேஷுக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, அவனை பத்தின கவலை உங்களுக்கு வேண்டாம், நான் அவனை பாத்துக்கிறேன். நீங்க கொடுத்த வாக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அப்புறம் விசேஷ் தான் ஆளுங்களை அனுப்பி உன்னை கொன்னுட்டான். அப்புறம் நான் உன்னுடைய மரணத்தை ஒரு கார் ஆக்சிடென்டா மாத்திட்டோம். ரோஹித்துக்கு இதை கேட்டதும் ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அந்த அரை முழுக்க இருட்டாயிடுச்சு. அப்புறம் ஜன்னல்ல இருந்த கண்ணாடி உடஞ்சு போச்சு. ரமேஷோட கழுத்துல வயர் இழுத்து நெரிச்சதுனால அவரோட மூச்சு நின்னுடுச்சு. ரமேஷ் சார், என்னாச்சு? பர்ஃபார்மன்ஸ் பத்தி விஷயங்கள்லாம் நாளைக்கு பேசிருக்கலாம். நாம ராத்திரி மீட்டிங்க்கு எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் பணம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்க என்னுடைய ஆசை நண்பா விசேஷ். விசேஷ் இதை கேட்ட உடனே பயந்து போயிட்டான். ரூம் லைட்ஸ் எல்லாம் அணைஞ்சு அணைஞ்சு எரிய ஆரம்பிச்சது. அவனுடைய பாடி மேல நோக்கி எழும்ப ஆரம்பிச்சது. இதை காப்பாத்துங்க, என்னை விட்டுடு, என்னை காப்பாத்துங்க. எப்படி உன்னை விட முடியும்? நீ உன்னுடைய நண்பனை விடலையே. விசேஷ்க்கு முன்னாடி ரோஹித்தோட ஆத்மா நின்றுட்டு இருந்துச்சு. இத பார்த்துட்டு அவன் மூச்சே நின்னு போச்சு. ரோஹித்தோட கண்கள் விசேஷ தூக்கி சுவர்களை நோக்கி எரிஞ்சது. ரோஹித், என்ன போக விடு ப்ளீஸ். நான் கேப்டன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா உன்னை செலக்ட் பண்ணும்போது நான் பொறாமப்பட்டேன். அப்புறம் நீ உன்னுடைய டீம்ல இருந்து என்ன விலக்க சொன்ன, அதனால நான் உன்னை கொன்னுட்டேன். ரோஹித்தோட கண்கள் இன்னும் சிகப்பா மாறுச்சு. அப்புறம் அவன் விசேஷ கழுத்தை பிடிச்சு தூக்கினான். கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சான். விசேஷோட மூச்சு நிக்க ஆரம்பிச்சது. நான் உன்னை விட மாட்டேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? இவன் தான் என்ன கொன்னது. விசேஷ் தன்னோட கழுத்தை பிடிச்சான். அவனுடைய முகம்
கொஞ்சம் கொஞ்சமா மஞ்சளாக ஆரம்பிச்சது. ரோஹித் அவனை ரூம் பால்கனிலிருந்து தூக்கி வீசி எரிஞ்சான். விசேஷுக்கு மரணம் ஏற்பட்டுடுச்சு. ரோஷன் தன்னோட ஃப்ரெண்டு நிதினோட வீட்டுக்கு லீவுக்காக போயிருந்தான். ரோஷனும் அவனோட அண்ணன் வினோதும் அந்த பில்டிங்கில் 10th ஃப்ளோரில் இருந்தாங்க. உங்கள் வீடு ரொம்ப நல்லா இருக்கு, காற்று கூட நல்லா வருது. தேங்க்யூ ரோஹன், ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் வந்தோம். சூப்பராக இருக்கு, மேலே டெரஸ் கூட இருக்குல்ல? ஆமாம், இதுக்கு மேலே டெரஸ் இருக்கு. வாவ், ரொம்ப நல்லா இருக்கு, மேலே போய் விளையாடலாம் வா. எனக்கு காத்தாடி விடுறதுனா ரொம்ப பிடிக்கும். வேணாம், ஒன்றும் வேணாம். ஏன், நீங்கள் இந்த விஷயம் கேள்விப்படலையா? அங்கே ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குன்னு. யாருண்ணா அது? அதான் பேய். சிரிங்க சிரிங்க, எவ்வளோ நேரம் தான் சிரிப்பீங்க? அது உண்மையான கதை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ளாட்டில் வித்யான்ற பொண்ணு இறந்து போயிருக்கா. அவளுக்கு காத்தாடினா ரொம்ப பிடிக்கும். ஒரு சாயந்தரம் அவள் டெரஸ் மேலே காத்தாடி ஒண்டியாக விட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ யாரோ ஒருத்தன் வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ண பார்த்தான். வித்யா அப்போ கத்த ஆரம்பிச்சா. அப்போ அவளை அவன் கீழே தள்ளிட்டு கொன்னுட்டான். அப்பத்திலிருந்து அந்த பொண்ணு இங்கே பேயா சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. யாராவது ஆம்பளை மேலே போனான்னா அவனை கொன்னுடுவாளாம். அவன் கதை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் வினோதனே, இதை யார் நம்புவாங்க? ஆஹா, பேயா இந்த காலத்திலையா? நம்புற மாதிரியே இருக்கு. நீங்க நம்பாதீங்க, எனக்கு என்ன போச்சு. வட, இந்த கதவு பூட்டி இருக்க. ஆமா, லாக் போட்டிருக்கு. வாட்ச்மேன் கிட்ட சாவி இருக்கும், போலாம், போய் கொண்டு வரலாம். வாட்ச்மேன் அண்ணன், எங்களுக்கு அந்த டெரஸ் சாவியை கொஞ்சம் கொடுங்களேன். டீவிங் டெரஸ் சாவியா? அது அது உங்களுக்கு எதுக்கு? எங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்கான், அவன் காத்தாடி விடணுன்றான். ஒரு மணி நேரத்தில் திருப்பி கொடுத்துட்றான். ஆனால் 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 அதை நான் கொடுக்க முடியாது. அந்த சாவி அங்கே தான் இருக்குது. நான் இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், நீ மொழமாக போய் அதை கொண்டு வந்துரு. ஆ, நல்ல ஐடியா. ஆ, வாட்ச்மேன் அண்ணன், இங்கே எத்தனை வருஷமாக நீங்கள் வேலை செய்கிறீங்க? என்ன சொல்ல சொல்கிற தம்பி, 7 வருஷமாக இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி, அப்புறமா பேசலாம். அம்மா கூப்பிட்றாங்க. ரோஹன், டெரஸ் கதவை ஓபன் பண்ணு. வாவ், இங்கிருந்து மொத்த சிட்டி தெரியுதே. வா, காத்தாடி விடலாம். உன்னுடைய காத்தாடி ரொம்ப மேலே போயிடுச்சு ரோஷன். இரு, நான் உன் பின்னாடியே வரேன். ஓகே, சேலஞ்ச். பாரு, என்னுடைய காத்தாடியை பாரு, உன் காத்தாடியை விட மேலே போயிருக்கு. இந்த 3வது காத்தாடி யாருது? ரொம்ப டிஃபரண்டா இருக்குதே இந்த காத்தாடி. என்னுடைய காத்தாடி கட் பண்ணிடுச்சு. ஆனா என் காத்தாடி கூட. யார் அந்த பொண்ணு? நான் நினைக்கிறேன் இந்த பில்டிங்ல தான் இருக்கும் போல இருக்கு. யார் நீ? யார் நீ? இங்க இருந்து போயிடு. பயப்படாதீங்க பசங்களா, நான் சும்மா காத்தாடி தான் விட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ இங்க எப்படி வந்த? நான் இங்க தானே இருந்தேன். நீ எப்ப இங்க வந்த? நான் என்னன்னு சொல்றது, ரொம்ப நாட்களா இருக்கேன். ஆனா இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு காத்தாடி விடணும், அவ்வளவுதான். ரோஷன், டெரஸ் கதவு திறந்துதான் இருக்கு, மொல்லமா ஓடி போயிடலாமா? சரி வா, போலாம். ஹே,
போக போறீங்களா? போகாதீங்க, நான் காத்தாடிய பறக்க விடுறத நீங்க பார்க்க வேண்டாமா? யாரோ வராங்க. இனிமேதான் விளையாட்டே வரட்டும். விட நீ மனுஷன் இல்ல, ஒரு பிசாசு. நீங்க பயந்துட்டீங்களா? அவன் இந்த இடத்துல தான் இருந்தான், அதுவும் இந்த டெரஸ்ல தான் இருந்தான். என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தி என்னோட பணத்தை கீழே வீசி எறிஞ்சிட்டான். ஆனா நானும் அவனை சும்மா விடவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் இந்த இடத்துக்கு திரும்பி வந்தப்ப இதே நூலால அவன் தலையை வெட்டி நான் என்னுடைய பழியை தீர்த்துக்கிட்டேன். வித்யா, வித்யா, எங்களை விட்டுடு ப்ளீஸ். நாங்க உனக்கு என்னதான் பண்ணோம்? இல்ல, இது வரைக்கும் நீங்க எதுவும் பண்ணல, ஆனா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ரோஷன், ஓடி போயிடலாம் வா, இது நம்மள கொன்னுடுற மாதிரி இருக்கு. விட போறதில்ல. இந்த டெரஸ் எனக்கு சொந்தம், இங்க யாரும் வரக்கூடாது. நான் உங்களுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆவேன். எனக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ அதே நிலைமை தான் உங்களுக்கும் ஏற்பட போகுது. வேணா வித்யா, நாங்க என்ன பாவம் பண்ணோம்? எங்களை விட்டுடு ப்ளீஸ். வித்யா, எங்களை விட்டுடு, எங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். வீட்டுக்கு போலாம் வாங்க. இங்க இருக்கிறது நல்லதில்ல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்வளவு நடுங்குறீங்க? வினோதனே கரெக்ட்டா டைமுக்கு வந்தது நல்லதா போச்சு. அவர் வந்ததனால தான் நம்ம ரெண்டு பேரும் பொழச்சோம். ஆனா அது உண்மையிலேயே பேயின்றியா? வேற என்னன்னு சொல்ல போற, அது உண்மையிலேயே பேய் தான். ஆனா இது எப்படி நடந்தது? என்னால நம்பவே முடியலையே. இனிமே அந்த டெரஸ் மேல நான் போகவே மாட்டேன். ஆமா, அதான் கரெக்ட். எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. இந்த டெரஸ் எனக்கு சொந்தமானது. இனிமே இங்க யாராவது வந்தாங்கன்னா